வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் இந்த ஹைடிலா அப்படிங்கிற நீர்வாழ் தாவரம் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நடத்தும் பொழுது ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற சோதனையை பார்க்க உள்ளோம். இந்த ஹைடிலா தாவரம் நாம் எங்கே சேகரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டித்துக்கு அருகில் காவிரி ஆற்றின் ஓரங்களில் தேங்கியுள்ள நீர்நிலைகளில் இந்த ஹைடிலா தாவரம் நாம் இந்த சோதனைக்காக எடுத்துக்கொண்டுள்ளோம். இந்த ஹைடிலா தாவரத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முகவையில் பாதியளவு நீர் நிரப்பி இந்த புனலுக்கு உள்ளார வைத்து புனலை என்ன செய்யணும், தலைகளாக கமிழ்த்து வைக்கப்பட்டு அதன் மீது நீர் நிரப்பிய சோதனை குழாயையும் தலைகளாக இந்த புனலின் தண்டின் மீது வைக்கப்படுகிறது. இந்த அமைப்பை முழுவதுமாக நாம் சூரிய ஒளியில் படுமாறு வைக்கும் பொழுது ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது இந்த ஹைடிலா தாவரம் சிறு சிறு குமிழ்களாக ஆக்சிஜன் வாயு வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வகுப்பில் தெரிந்து கொள்ள உள்ளோம். வாங்க இந்த அறிவியல் செய்முறைக்கு செல்வோம். இப்போ நம்ம மணி எத்தனை இப்போ வரையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி 11 மணி ஆகுது. சோதனை குழாயின் நீர் மட்டத்தை என்ன செஞ்சிடறேன், ஒரு பேனாவினால் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். 1 மணி நேரம் சூரிய ஒளியில் வைக்கப்படுகிறது. ஹைடிலா தாவரத்தில் உள்ள பச்சையம், நீருள்ள கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, இந்த நீர் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைடிலா தாவரம் உணவு தயார் பண்ணுது. உணவு தயார் பண்ணி உடன் வழிப்பொருளாக ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இந்த ஆக்சிஜன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு சிறு குமிழ்களாக நீரிலிருந்து வெளியேறி இந்த புனலின் காம்பின் வழியாக மேலேறி இங்கே வந்து அடையுது. ஒரு மணி நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அழகாக இருக்கா, எவ்வளோ ஆகுது நடந்துருக்கு பாருங்கள். அரை மணி நேரத்தில் இந்த சோப்பு மை போட்டிலிருந்து கீழே இந்த அளவுக்கு ஆக்சிஜன் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக நேரம் 11:30 ஆகிறது. நம்ம ஒளிச்சேர்க்கை தொடங்கி அரை மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சோதனை குழாயில் ஒரு இப்படி குறியீடு போட்டுக்கிறோம். அரை மணி நேரத்தில் இப்போ இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோம், 11 மணிலேருந்து 11:30 வரைக்கும் சோதனைக்குள்ள இவ்வளோ ஆக்சிஜன் நிரம்பியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஒளிச்சேர்க்கை ஹைடிலா தாவரத்தில் தொடங்கி சுமாராக 1 மணி நேரம் முடிய போகிறது. இப்போ இங்கே சோதனை குழாயில் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மணிக்கு எவ்வளோ குடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் வந்து இந்த நிலையில் இருந்துச்சு. அப்போது 11:30 மணிக்கு நீர் இங்கே இருக்குது. இப்போ 11 மணிக்கு இவ்வளோ ஆக்சிஜன் நமக்கு சோதனை குழாய் நிரம்பியிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட மணி எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மணி ஆகிறது. இப்போது சோதனை குழாயின் நீர்மட்டத்தின் அளவை எப்படி குறிச்சிக்கிறோம். 11 மணிக்கு இங்கே குறித்தோம், 11:30 மணிக்கு இங்கே குறிக்கிறோம், அடுத்து 12 மணிக்கு குறிக்கிறோம். முதல் அரை மணி நேரத்தில் இவ்வளோ ஆக்சிஜன் அளவு கிடச்சிருக்கு. 1 மணி நேரத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு நிரம்பியிருக்கு. சோதனை நம்ம வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரினுள் மூழ்கி வாழக்கூடிய ஹைடிலா போன்ற நீர்வாழ் தாவரங்களிலும் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கிறத இந்த ஹைடிலா தாவர சோதனையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது அப்படியே நீருக்குள்ளே அப்படியே கொண்டு போகிறேன். அப்படியே கொண்டு போயிட்டு உள்ளே அப்படியே நீருக்குள்ளே மூழ்கிறேன். அப்படியே வெளியே எடுத்துட்டேன். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சோதனை குழாயில் எரியிற தீக்குச்சி இது மேலே நான் காமிக்க போகிறோம்.
சோதனை குழாய்க்கு பக்கத்துல காமிக்க போறேன். இப்போ பாத்தீங்களா பிரகாசமா இருக்கிற நாம் இன்றைய வகுப்பில் இந்த ஹைடிலா தாவரம் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வாயு வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.